அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் வாகை மாலை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு பொதுவான வினாவை காண இருக்கின்றோம் வினாவிட தலைப்பு பாருங்கள் நீங்கள் எதிர்கொண்ட இயற்கை இடர் குறித்து விவரித்து எழுதுக நான் எதிர்கொண்ட இடர் மழை வெள்ளம் புயல் வறட்சி ஆகிய தலைப்பில் வறட்சியை பற்றி நான் இங்கே கூற விரும்புகின்றேன் இது நான் எதிர்கொண்ட இடர் என கூறலாம் மழைக்காலம் வந்தது ஆனால் மழை வரவில்லை மழைக்காலத்திலே மழை வரவில்லையே என எல்லோரும் கவலைப்பட ஆரம்பித்தனர் விதைத்த விதை என்னாவது வயலில் நட்ட பயிர்கள் எப்படி விளையும் ஏற்கனவே நீரின்றி பயிர்கள் வாடத் தொடங்கிவிட்டதே ஏரிலும் தண்ணீர் இல்லை கிணற்றிலும் தண்ணீர் இல்லை வாய்க்காலும் வறண்டு விட்டது என பெருமூச்சு விட்டனர் எங்கள் ஊர் மக்கள் இன்னும் ஒரு மாதத்துக்குள் மழை பொழியாவிட்டால் குடிக்கக்கூட தண்ணீரின்றி எல்லோரும் அவதிப்படுவர் என்று நினைக்கும் போதே பயம் வந்துவிட்டது இன்று மழை பெய்யும் நாளை மழை பெய்யும் என்ற நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தே தவிர மழை வரவே இல்லை மரங்கள் காய்ந்து விறகுகளாய் மாறின வயல்வெளிகளில் பயிர்களெல்லாம் சருகாய் காய்ந்து நைந்து போயின வெயிலின் தாக்கத்தால் எரிந்து விடுமோ என்ற நிலை எங்கும் வறட்சி மனிதர்களுக்கே குடிக்க நீரில்லாத போது ஆடு மாடுகளுக்கு யார் நீர் தருவது கொடுமை வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் தவித்த நான் விடியலை தேடி ஏங்கிக் கொண்டிருந்தேன் நான் எதிர்கொண்ட இயற்கையிடர் வெள்ளம் இந்த டிசம்பர் மாதம் எங்கள் ஊரில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது புயலும் சேர்ந்து கொண்டு பெரும் காற்றாய் வீசியது மழையினால் வந்த வெள்ளமும் அது கொடுத்து பெரும் துயரும் மிக அதிகம் ஊர் எங்கும் தண்ணீர் தண்ணீர் ஆனால் குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை மின்சாரம் தடை செய்யப்பட்டு விட்டது அதனாலும் ஏகப்பட்ட துயரங்கள் எங்கள் வீடு அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் தளத்தில் இருந்தது அதனால் பரவாயில்லை கீழ்த்தளத்தில் இருந்தவர்களது மின் மின்சாதன பொருட்கள் பல வெள்ள நீரில் பழுதுபட்டு போய்விட்டன மின்சாரம் இல்லாதால் தகவல் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது மேலும் இரண்டாவது நாள் முதல் உணவுக்கும் பஞ்சம் வந்துவிட்டது நாங்கள் மொட்டை மாடியில் தஞ்சம் புகுந்தோம் எங்கள் குடியிருப்பில் இருந்தவர்களது பலரது சிநேகம் அப்போது எனக்கு கிடைத்தது நல்ல வேளையாக இரண்டாம் நாள் மெல்ல மெல்ல மழை வெள்ளம் வடிய தொடங்கியது மூன்றாம் நாள் எங்களின் நிலைமை சீரடைந்தது இதுவே நான் வெள்ளத்தில் அடைந்த துயரமாகும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷன் பில்லி ஆன் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்